ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் சூப்பராக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இது. ஸோ நான் ஏற்கனவே வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தா அன்பாக்சிங் கூடி சீக்கிரம் வரும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போது அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ என்ன அன்பாக்சிங் அப்படின்னா, வரப்போகிற கிளிப்ஸில் கண்டிப்பாக நீங்களே பாருங்கள் ஒரு சூப்பரான ஃபோன். இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஃபோன். ஸோ உங்களுக்காக இப்போ நான் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூவும் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட பாக்ஸ் வந்துடுச்சு. ஸோ கவரிங் இப்படி தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை கட் பண்ணாமல் ஃபோனை அப்படியே எடுத்துடுறோம். நம்மளோட ரியல்மி 7 பாருங்கள். ஸோ வேறு லெவலாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அதோட பாக்ஸோட அவுட்லுக் பார்த்தலாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ரியல்மி 7 நம்மளோட இந்தியாவோட ஹீரோவை போட்டிருக்காங்க. போட்டுட்டு அவர் கையில் ஃபோனை கொடுத்துட்றாங்க, அவர் சிக்னேச்சரும் இருக்குது. ஸோ ரியல்மி 7 அப்படின்னு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் 7ங்கிறத சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து புதுசாக இருக்குது, டப்பாவோட டிசைன். ஸோ சைடில் பார்த்தோம்னா ரியல்மி 7 பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தோம்னா ஒரு சில ஸ்பெக் கொடுத்துருக்காங்க, கீ ஸ்பெக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்படின்னா, சோனி 64MP குவாட் கேமரா, ஹீலியோ G95 கேமிங் ப்ராசர், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் G95 கேமிங் ப்ராசர், 30W டாட் சார்ஜ், 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ 90Hz அல்ட்ரா ஸ்மூத் டிஸ்பிளே. ஸோ இது கீழெல்லாம் சார் வேல்யூ இருக்குது. சார் வேல்யூன்னு பார்க்கலாம். சார் வேல்யூன்னு பார்த்தோம்னா 0.9 கொடுத்துருக்காங்க ஹெட்டுக்கு. ஸோ பாடிக்குன்னு பார்த்தோம்னா 0.934 W/kg கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப கம்மியான ஒரு சார் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ சைடில் இந்த சைடில் இன்னும் ஒரு சில ஸ்பெக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் உள்ளே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபோன் இப்படி தான், ஃபோனோட டப்பா இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபோனை பிரிச்சிடலாம். இந்த கவர் வேண்டாம். ஸோ ஃபோன் சூப்பரான ஒரு எப்போவுமே கொடுக்குற பாக்ஸில் தான் இருக்குது. ஸோ இதை பிரிக்கலாம் இப்போது. கட் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ என்னோடய பாக்ஸை பிரித்தாச்சு. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹே வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், யாருமே படித்து பார்க்காத, யாருமே தொட்டு கூட பார்க்காத ரீடிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது. டிபியு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் கலர், பிளாக் ஷேடில் ஒரு டிபியு கேஸ் கொடுத்துருக்காங்க. டிபியு கேஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, குவாலிட்டியும் ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி தான் இருக்குது. இந்த பாக்ஸை தனியாக வச்சிடலாம். இப்போது நம்மளோட ரியல்மி 7 இருக்குது. ஸோ ரியல்மி 7 இருக்குது. ஸோ ரியல்மி 7 வெளியே எடுத்துடலாம். எடுத்த உடனே நம்ம வந்து வாங்கியிருக்க கலர் வந்து ப்ளூ. ஃபோன் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது. ஃபோனை கீழே வச்சிடலாம். பாக்ஸ்குள்ளே இனி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. 30W ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ரியல்மி 6க்கு என்ன சார்ஜர் கொடுத்தாங்களோ அதே சார்ஜர் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஓக் சார்ஜர், இது வந்து டாட் சார்ஜர்னு சொல்கிறாங்க. பாக்ஸ்குள்ளே வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ பாக்ஸெல்லாம் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது ரியல்மி இது கொடுத்துருக்காங்க, மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வச்சிடலாம். இது டியூவி ரெஹிலியன்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, போட்டால் உடையாதுரா அப்படின்றாங்க. ஸோ நார்மலாக நம்ம போட்டால் உடையாதுறாங்கிறாங்க. இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்கிறது. டைப் சி கேபிள், 30W சார்ஜிங்கு, ஃபோனு, டிபியூ கேஸு, ரீடிங் மெட்டீரியல்ஸ், இது மட்டும்தான் பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு. ஸோ இப்போ எதாவது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நம்ம ஃபோனுக்கு வருவோம். இப்போ நம்மளோட ஃபோனை ஓப்பன் பண்ணலாம். ஃபோன் ஓப்பன் பண்ணும்போது ஒரு வேறு லெவல் ஃபீல் இருக்கும் பாருங்கள். சார் செம்மையாக இருக்கும். ஸோ நம்மளோட ப்ளூ கலர் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ ரியல்மி 6 வந்து 6க்கும் 7க்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ ஃபோனை ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணலாம். ஸோ பூட் பண்ணுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான். ஸோ பவர் பட்டன். ஸோ ரியல்மி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பூட் ஆகுது. பூட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம இந்த ஃபிசிக்கலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் கம்ஸ் வித் பவர் பட்டன் கொடுக்குறாங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா, பின்னாடி அந்த ஃபினிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னா, நம்மளோட கிரேடியன்ட் டிசைன், இங்கே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. கேமராக்கு ஒரு அந்த அந்த இது பார்த்தீங்கன்னா, பம்ப் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைனும் இந்த டைம் மாற்றிருக்காங்க. ஸோ ரியல்மி அப்படின்னு கீழே பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைட்
சைடில் பார்த்தோம், ஃபோனுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா இங்கே சிம் இஜெக்டர் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, வால்யூம் ராக்கர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலேன்னு பார்த்தோம்னா மேலே ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க ரியல்மி பொறுத்த வரைக்கும். ஸோ கீழே அப்படின்னு பார்த்தோம்னா 3.5mm ஜாக், ரெண்டு மைக் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடின்னு பார்த்தோம்னா இப்போ ஃபோன் ஃபஸ்ட் டைம் பூட் ஆயிடுச்சு, முன்னாடியே ஒரு பங்க்சுவல் கொடுத்துருக்காங்க, இது வந்து 16MP. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு, ஸோ கான்ஃபிகரேஷன்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு மெயினில் வரேன். நம்மளோட ரியல்மி 7 கவர் போட்டு மூடியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதோட ஃபஸ்ட் லுக் பார்க்கலாம். ஃபஸ்ட் லுக் எப்படி இருக்குது? நான் வந்து ஓவரால் வந்து ஃபிசிக்கல் வெளியே இருக்க இதுவும் சொல்லிட்டேன், ஆப்ஷன்ஸும் சொல்லிட்டேன், உள்ளே இருக்க ப்ராசஸர் அதெல்லாம் சொல்லணும் இல்லை, ஃபுல்லாக ஃபோனை பற்றி இப்போ சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா 6.5 inch ஒரு எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6 இருந்த மாதிரி இல்லாமல் இதில் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கேமரா பார்த்துட்டோம்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 64MP கேமரா ப்ளஸ் 8MP ப்ளஸ் 2MP ப்ளஸ் 2MP அதே கான்ஃபிகரேஷன், 6 என்ன கான்ஃபிகரேஷன் இருந்தோ அதே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட கேமராவோட டிசைனும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன், எல்லாம் மாற்றிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபோனோட டிசைன் ஃபஸ்ட் நான் டிபிஓகே கழட்டிட்டு அதுக்கப்புறம் இதோட டிசைனை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை டிசைன் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, ஸோ அடுத்த சைடு வந்து ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிசைன் சூப்பராக இருக்குது. இங்கே ரியல்மின் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க கீழே, நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நான் வாங்கியிருக்க கலர் வந்து ப்ளூ, இன்னொரு கலர்லையும் அவைலபிளாக இருக்குது. என்ன அப்படின்னா ஒயிட் கலரில் அவைலபிளாக இருக்குது. வாங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் இல்லை, இன்றைக்கி அதாவது நான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி தேதி 24ஆம் தேதி ஷூட் பண்ணுறேன். 24ஆம் தேதி மத்தியானம் 12 வந்து ஃப்ளாஷ் சேல் போட்டிருந்தாங்க. ஸோ வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதோட ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பீட் ஓரளவுக்கு அக்யூரஸியாக சூப்பராகவே ஒர்க் பண்ணுது. ஸோ ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, 6 இருந்த மாதிரி ஸ்பீடாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ ஓரளவுக்கு ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன், ரொம்பலாம் இல்லை. ஸோ அடுத்தது வந்து இதோட பில் குவாலிட்டி பின்னாடி ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் பண்ணியிருக்காங்க, சைட்லேயும் பிளாஸ்டிக் தான் பண்ணியிருக்காங்க. இதில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்பெஷலான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேமராலாம் ஒரு சில சாஃப்ட்வேர் வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன, நான் கேம் விளாண்டேன், ஒரு சிஓடி மட்டும் ஒரு 2 வந்து விளாண்டேன். விளாண்டப்போ எனக்கு இந்த லைட்டாக ஒரு ஃபீல் தெரிஞ்சு. ஸோ இதில் கொடுத்துருக்க ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீலியோ G95 வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் ப்ராசர், G95 ப்ராசர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப பெருமை தக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு ரியல்மி சொல்லிக்கிறாங்க. ஸோ இதோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 5000mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு 30W ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்துட்டோம்னா 90Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. கம்பெனியே வந்து சூப்பராக இவ்வளோலாம் கொடுக்குறாங்க. ஸோ 5000mAh அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது வந்து 90Hz சப்போர்ட் பண்ணுது, அண்ட் ப்ராசஸர் G95 ப்ராசஸரு, இது எல்லாமே ஒரு காம்போவாக ஒரு நல்ல இதுன்னு சொல்லலாம். ஸோ ஆனால் 6 வந்து அப்கிரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அடுத்த வீடியோவில் 6 and 7 என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு கரெக்டாக கிளியராக வந்து நான் சொல்கிறேன். 6 and 7 என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவை செக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பேன், அதாவது நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரியல்மி சேனோட ஒரு க்ளோசர் லுக். மேலே ஒன்றுமே கொடுக்கல, இது வந்து எனக்கு இதான விஷயம். ஸோ ஐஆர் பிளாஸ்டின்னு வந்து கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ரெட்மி பார்த்து நீங்கள் காப்பி அடிக்கிறேன், ஐஆர் பிளாஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். யூஸராக நாங்கள் வந்து ஐஆர் பிளாஸ்டரை மிஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக அந்த ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்தா ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ப்ராசர் எக்ஸ்பீரியன்ஸு, இதோட கேமரா எக்ஸ்பீரியன்ஸு, என்னோட இந்த ஃபோனுக்கு மேலே இருக்க ஃபுல் ரிவ்யூவை எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ரிவ்யூவை ஃபுல் ரிவ்யூவாக உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். ஸோ அந்த ரிவ்யூ வரும் அப்படின்னா ஒரு 2-3 கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி, 2-3 இல்லை 4-5 வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த ஃபோனுமே நான் டெஸ்ட் பண்ணாமல் சொன்னதில்லை. ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறக்கு ட்ரை பண்ணுறோம். ஒரு 5 கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனோட ஃபுல் இதை வந்து நான் ஸ்பெசிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கா, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ஹீட் வருதா இல்லையா, கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ எனக்கு ஒரு 5 கொடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக செஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ், பாய்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐகான் வரும், அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.